Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிராண்ட் சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா பாதாம் ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணனும்ன்றத பார்க்க போறோம். இது சாப்பிறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுவும் இந்த வெயில் காலத்துல செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செமையா இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். பாதாம் ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கேன். தண்ணி ஊத்தாத திக்கான பால் எடுத்துக்கோங்க. ரெண்டு ஏலக்காவை இடிச்சா மாதிரி எடுத்துக்கேன். நீங்க வந்து ஏலக்கா பவுடர் கூட நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போடிங்கன்னா நல்ல ஃப்ளேவரா இருக்கும். சோ அதனால வந்து நான் இடிச்சா மாதிரி எடுத்துக்கேன். பாதாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உடைச்சா மாதிரி எடுத்துக்கோங்க. பழங்கள்ல நான் 5 பழம் எடுத்துக்கேன். நீங்க வந்து உங்களுக்கு மாம்பழம் கிடைச்சாலும் அதுவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் மாதுளை பழமும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பனானா, ரெட் கிரேப்ஸ், பியர்ஸ் ग्रीन ग्रेप्स एप्पल इत पाती कस्टर्ड पाउडर इत वो रे स्पून एंगमपू वो पिंच आड पड़ूंगेकेशन इतर पात्र 1/2 लिटर पाल आड पड़िया 1/2 लिटर पाल ना कासीकल इत कस्ट पउडर चिल्लन पाल वह कुछ आड पड़े मिक्स पड़ी वजकल இப்போ பால் நல்ல காசியாச்சு. இதில என்ன பண்ணனும்னா நம்ம கஸ்டர்ட் பவுடர்ல பாலை போட்டு mix பண்ணி வெச்சிருக்கோம். இத கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு mix பண்ணிட்டே இருக்கணும். இத வந்துட்டு நல்ல கலரி விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் வந்து கட்டி ஆகாம இருக்கும். இப்போ வந்து இதுல தேவையான அளவு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்கரை தேவையோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுட்டே இருங்க. mix ஆக mix ஆக இது பாத்தீங்கன்னா நல்ல திக் ஆகும். அந்த அளவுக்கு mix பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ இதுல நசுக்கி வச்சிருக்க ஏலக்காவை ஆட் பண்ணிடலாம். ஏலக்காவை ஆட் பண்ணிட்டு mix பண்ணிட்டு स्टव ऑफ इप्पो स्टव ऑफ इंद कस्टर्ड मिल्क नल्ला आर वेकिनो इप्पो पार्थिंगना इंद कस्टर्ड मिल्क नल्ला आरियाच्चु इप्पो इदले एल्ला फ्रूट्स आड़ पनीडलां ग्रीन ग्रेप्स रेड ग्रेप्स வாழைப்பழம் பியர்ஸ் ஆப்பிள் இப்போ எல்லா ஃப்ரூட்டும் ஆட் பண்ணியாச்சு. இத வந்து நல்லா mix பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா mix பண்ணி விட்டுட்ட உடனே நம்ம ஒண்ணும் பாதியமா உடைச்சு வச்சிருக்க பாதாமை இதல ஆட் பண்ணலாம். பாதாம் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விடுங்க. இப்போ வந்து இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜ்ல வெச்சு கூல் பண்ணனும். இப்போ 3 மணி நேரம் கழிச்சு ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தாச்சு. இப்போ இத எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாதாம் ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பாதாம் ஃப்ரூட் கஸ்டர்ட டெக்கரேட் பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சமா குங்குமப்பூ எடுத்து मेल अब बादाम फ्रूट कस्टर्ड रेडी समर टाइम इतमी चिल्लन से सप्टा रोम सूपर नहीं वीटल कंपा ट्रे पड़ी पांग इत पड़े रोम ईसी उ वीडियो पिछड़ी मरकाम ग्रांड समेल्क सब्सक्राई पड़ूंग नंरी वनकम.